சகரிக்க வருகை புரிந்திருக்கிற மதிப்பிற்கும் கணத்திற்கும் மரியாதைக்கும் உரிய திரைப்பட தயாரிப்பாளர் அவர்களுக்கும் நம்மை ஊக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக அவையை அலங்கரிக்க வருகை தந்திருக்கிற திரைப்பட நடிகர் அவர்களுக்கும் இன்னும் இருக்கிற அவை வந்திருக்கிற அரங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் பணிவான கணத்துக்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு அநேக தன்னுடைய சுய புகழ்ச்சிக்காக சுய சித்தங்களுக்காக சுய பெருமைகளுக்காக தன்னை தாமே மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு மத்தியிலே அவர்கள் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாக ஊக்கப்படுத்தும்படியாக இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சமூக நலத்துறையிலே இப்படிப்பட்ட சமூக ஊடகங்களை நமக்காக அவர்கள் ஆயத்தப்படுத்தி நம்மளை ஊக்குவிப்பது இன்னுமாய் நாம் அவரவர் பணியிலே நாம் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் பணிபுரிய நம்மை ஊக்குவிக்கிறதா இருக்கிறதற்காய் கௌரவப்படுத்துகிறதற்காய் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த அரங்கத்தில் வீச்சிருக்கிற இந்த அவார்டுக்கு விருதிற்கு தகுதி படைத்த ஒவ்வொரு ஆம்சோரும் வீச்சோரும் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், படுகிறேன். இன்னும் மென்மேலுமாய் உங்களுடைய பணிகள் தேசத்திற்கும் நாட்டிற்கும் இது நன்மை பயக்கும்படியாய் உங்களுக்கு நான் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் திருமதி ஜி லதா என்னுடைய பெயர். நான் மாநகராட்சி நடுநிலை பள்ளி கிருஷ்ணாபேட்டையிலே ஆசிரியையாய் பணிபுரிகிறேன். செகண்டரி கிரேட் டீச்சராக நான் 22 காலம் பணிபுரிந்திருக்கிறேன். 1999 நான் பணியில் சேர்ந்தேன். பணியில் சேர்ந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலும் முன்குறிக்கப்பட்ட நோக்கத்தினாலும் நான் 20 மேலாக 22 நான் ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியிலும் புத்தகங்கள் எழுதுகிறதிலும் அப்படிப்பட்ட காரியங்களிலே ட்ரைனிஸ்க்கும் இப்ப கூட ரீசெண்டா ஆர்ஐ பெங்களூருவில் பிரைமரி இங்கிலீஷ் டீச்சர்ஸ் டிஸ்ட்ரிக்டுக்கும் ஒரு டீச்சர் செலக்ட் பண்ணினாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னோட நேம சிஓ வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அந்த இதுல ஆன்லைன்ல 30 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வர எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தது. திரும்பமா இந்த இதையும் ஒழுங்கு செய்து கொடுத்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல அநேகரை கடவுள் தாமே நல்ல உள்ளங்களை எழுப்பி அதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒவ்வொருவரையும் கோபால் சாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் இங்க சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் அவருடைய குடும்பங்கள் எல்லாவற்றிலும் சகலவித நினைக்கிற எல்லா காரியங்களும் ஆசிகளும் வழங்கப்பட்டபடியாய் கடவுளுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறி விடைபடுகிறேன். நன்றி, வணக்கம்.